புதிதாக கல்யாணம் பண்ணின மருமகளை மகனுக்கே தெரியாம மயக்க மருந்து கொடுத்து அனுபவிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தாக்கிய மாமனாரை பற்றி தான் பார்க்க போறோம். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் செவ்வந்தி. இவங்களுக்கு 23 வயதாகுது. இவங்க பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. செவ்வந்திக்கும் நர்பத் மேக்வால் என்பவருக்கும் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடக்கும்போது நர்பத் மேக்வால் என்ஜினியரிங் ஒர்க் ஷாப் சொந்தமா வச்சு நடத்திட்டு வருவதாக தான் சொல்லி திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆனா திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவர் என்ஜினியரே கிடையாது, சொந்தமாக எந்த ஒர்க் ஷாப்பும் கிடையாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சைக்கோ போல செயல்படுவார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. செவ்வந்தி அந்த ஊர்லயே ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பமும் நடந்துட்டு வந்துச்சு. செவ்வந்தியுடைய மாமனார் பிரபலமான தனியார் கம்பெனில மேனேஜராக வேலை செஞ்சிருக்காரு. தற்போது ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்கிறதால இவரது பென்சர் பணமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துடைய வருமானத்துலதான் அந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் திருமணமாகி ஒரு வருடமான நிலையில இவரது கணவர் மற்ற விஷயங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனாலும் செவ்வந்தி இதை வெளியில சொல்லாமலேயே தன்னோட மனசுலயே வச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கணவருடைய மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு மருமகள் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது மருமகளுக்கு தெரியாமலேயே பாலில மயக்க மாத்திரம் கலந்து கொடுத்திருக்கிறாரு மாமனார். இது தெரியாம மருமகள் குடிச்சிட்டு மயக்க நிலையில இருந்திருக்கிறாங்க. மாமனாருடைய நண்பர் வர சொல்லி மருமகளை அனுபவிச்சு விட்டுருக்கிறாரு. இந்த காட்சியை அப்படியே வீடியோ பதிவா எடுத்து மாமனார் கையிலேயே வச்சிருக்காரு. தினசரி இது போலவே வேறு வேறு நபர்களோட மருமகளை அனுபவிச்சு விட்டுருக்கிறாரு. தினசரி மயக்க மருந்து கொடுத்துதான் மருமகளை அனுபவிச்சு விட்டுருந்தாரு. ஒரு கட்டத்துல மயக்க மருந்து கொடுக்காமலேயே வேறு நபரை மருமகளோட அனுப்பியிருக்கிறாரு. இதை பார்த்ததுமே கோபமான செவ்வந்தி படுக்கை அறைகளில் வந்த நபரை செருப்பால அடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் மாமனார் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, நீ எவ்வளவு பேர்கிட்ட படுத்து இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எங்கிட்ட நீ யார் யார்கிட்ட படுத்த அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. நீ இதனால் வரலும் அனுபவிச்ச வீடியோக்களை பாரு அப்படின்னு காட்டியிருக்கிறாரு. இதனால மனம் முடிஞ்சு போன செவ்வந்தி தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சைக்கோ பிடிச்ச கணவரோ இதையே எதையுமே காது கொடுத்து கேட்காம மனைவி அடிச்சுட்டு அவரும் போய் செவத்துல தலையை முட்டி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்துட்டு இருந்த மாமனார், அவன் ஒரு சைக்கோன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவன் எப்போதுமே சரிப்பட்டு வரமாட்டான், நான் சொல்றதை கேளு, நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் நானும் சந்தோஷமா இருக்கலாம், இதை யாருகிட்டையும் வெளியே சொல்லாத, வேற யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு வா அப்படின்னு மருமகள்கிட்டயே கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியாம செவ்வந்தி வீட்டுக்குள்ளேயே இருந்து அழுதுருக்கிறாங்க. செவ்வந்தியினுடைய அம்மா அப்பா தனிமையில இருக்கிறாங்க. அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாதனால அவங்ககிட்ட சொல்லி மன கஷ்டம் படுத்தக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனசுலயே வச்சிருக்காங்க. இந்த கட்டத்துல செவ்வந்திக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு நம்ம கருத்தரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே. இந்த விஷயத்த தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல கணவர் மனைவிய அடிச்சு வெளியே துரத்திருக்கிறாரு. வேற வழியே இல்லாத செவ்வந்தி அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்த அம்மா இவங்க போன மறுநாளே இறந்துட்டாங்க. சொல்லிக்க முடியாத துக்கத்துல இருந்த செவ்வந்தி இந்த விஷயத்த யாரிடமும் பகிர முடியாம தனிமையில் இருக்கக்கூடிய தந்தைக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. ஒரு மாதம் அப்பாவோட நல்ல முறையா இருந்த செவ்வந்தி அப்பா வெளியே போய் இருக்கக்கூடிய நேரத்துல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையில புகார் கொடுத்து அந்த புகாரின் பேர்ல விசாரணை பண்ணும் போதுதான் அப்பா வீட்டை விட்டு வெளியே போன நேரத்துல மீண்டும் அந்த மாமனார் வந்து உறவுல ஈடுபட சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறாரு. மாமனாருடைய கருவை சுமந்தது மட்டும் இல்லாம மாமனார் கொடுக்கக்கூடிய டார்ச்சர்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத செவ்வந்தி அதிகப்படியான மன அழுத்தத்தாலதான் தூக்கு மாட்டி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை வட்டம் சொல்றாங்க. தற்போது மாமனாரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்திருக்காங்க. 60 வயதுக்கு மேலான முதியவராய் இருப்பதால அவர் 15 நாள்லயே சிறையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. தற்போது மறுபடியும் அவரது மகனுக்கு அழகான மருமகளை தேடிட்டு இருக்காரு. தன்னோட மகள் நல்லா இருக்கணும்னு தேடி தேடி வரன் பார்த்து பட்டப்படிப்பு படிக்க வச்ச மகள் தற்போது இல்ல, அப்பா மட்டுமே தனிமையில வாடிட்டு இருக்காரு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.